கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் போத்திராஜ் வினோத் தலைமையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதும் சாட்டை துரைமுருகன் மீதும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஓபிசி துறை மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் காமராஜ், திருநெல்வேலி மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் கஜே கண்ணன், ஜெகநாதன், நாங்குநேரி வட்டார இளைஞர் காங்கிரஸ் தலைவர் கிங்ஸ்டன், பாலை தெற்கு வட்டார தலைவர் செல்வக்குமார், நாங்குநேரி தொகுதி செயலாளர் பொன் பெருமாள், திசையன் விளை நகர தலைவர் லிங்கராஜன், ராதாபுரம் தொகுதி செயலாளர் கார்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மீதும் பல்வேறு அரசியலமைப்பு தலைவர்கள் மீதும் பிரிவினைவாதத்தையும் தீவிரவாதத்தையும் தூண்டக்கூடிய அளவில் பேசி வரும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் துரைமுருகன் ஆகியோர் மீது உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் மீது இப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று திருநெல்வேலியில் உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக புகார் மனு அளித்துள்ளோம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் மீதும் சாட்டை துரைமுருகன் அவர்களின் மீதும் இன்று திருநெல்வேலி இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட சார்பாக காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம். அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என மனு கொடுக்க வந்தோம். தொடர்ந்து காங்கிரஸ் பேரியக்க தலைவர்களை அச்சுறுத்தும் வகையிலும் தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்களை அச்சுறுத்தும் வகையிலும் தேவையில்லாத அளவுக்கு வாக்குவாதம் செய்கிறார்கள். எனவே இவர்களை கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.